شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும், அவன் பாவிகளுக்கும் காபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடை செய்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்குவா செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை பலவீனமானவனாக படைத்திருக்கிறான். அல் குர்ஆனிலே அவன் சொல்லும்போது வஹுலிகல் இன்சானு தஈஃபா, நிச்சயமாக மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று சொல்கிறான். எல்லா அடிப்படையிலும் மனிதன் பலவீனமானவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான். இது மனிதனுடைய தன்மையாகும். பொதுவாக எல்லா படைப்புகளிடத்திலும் பலவீனம் இருக்கிறது. அல்லாஹுடைய எல்லா படைப்புகளிடத்திலும் பலவீனம் இருக்கிறது. ஆனால் பூரணத்துவமானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பண்புகளில், அவனுடைய பெயர்களில், அவனுடைய தன்மைகளில் எந்த குறைபாடும் கிடையாது. பூரணத்துவம் முழுமையாக உள்ளவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். பலவீனமான மனிதர்களாகிய நாம் நிறைவான பூரணத்துவமான பண்புகளை கொண்ட அல்லாஹ்வின்பால் தேவை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹு ஹுவல் கனி, அல்லாஹு தான் தேவையற்றவன், வ அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின்பால் தேவை உள்ளவர்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார். மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின்பால் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா நாட வேண்டும். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யருதுல் கதா இல்ல துஆ, கதாவை அல்லாஹுடைய விதியை துஆவை தவிர வேறு எதுவும் மாற்றாது. இப்போ எது நடக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹுடைய நாட்டப்படி அது நடக்க வேண்டும். எனவே மனிதன் அல்லாஹின்பால் தேவையுள்ளவனாக இருக்கிறான். குறிப்பாக முஃமின்களை பொறுத்தவரையில், அல்லாஹுவை ஈமான் கொண்ட மனிதர்களை பொறுத்தவரையில் அல்லாஹுவிடம் தங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்காமல் இருக்கிறவர்களை பெருமைக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்களுடைய ரப் உங்களுக்கு சொல்லுகிறான், என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், என்னிடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் தருவேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயத்குலூன ஜஹன்னம தாகிரின், என்னுடைய இபாதத்தை யார்
என்னுடைய இபாதத்தை செய்வதை விட்டும் யார் பெருமை அடிக்கிறாரோ அவர் நரகத்தில் இழிவடைந்த நிலையில் செல்வார் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே சொல்கிறார். இந்த வசனத்திற்கு தஃப்ஸீர் செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ அதுதான் இபாதத் என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை தான் இபாதத். இப்போ பிரார்த்தனை தான் இபாதத் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னை அப்து என்று அடிமை என்று புரிகிற மிக பிரதானமான இடம் பிரார்த்தனை தான். தொழுகையில் கூட சோம்பலோடு தொழுவோம், சில நேரங்களில் கவனம் கலைந்த நிலையில் தொழுவோம், சில நேரம் இஹ்லாஸ் இல்லாமல் தொழுவோம், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவோம். ஆனால் பிரார்த்திக்கிற போது மாத்திரம் நம்முடைய தேவையை உணர்ந்து என்னால் முடியாது, என்னால் சாதிக்க இயலாது, இதை அவன்தான் சாதித்து தர வேண்டும், அவன்தான் முடித்து தர வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஒரு மனிதன் போய் நிற்கிற இடம் துஆ தான். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ அதுதான் இபாதத் என்று சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். சூரத்துல் காஃபிரிலே வரக்கூடிய وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين என்ற இந்த வசனத்தை ஓதி காண்பித்து இதற்குரிய தஃப்ஸீராக இதை விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, அல்லாஹ்விடம் யார் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். சுபஹானல்லாஹ். மனிதனை பொறுத்தவரையில் மனிதனிடம் திரும்ப திரும்ப போய் கேட்டால் மனிதன் கோபப்படுவான். அல்லாஹுடைய நிலை என்ன என்றால், அல்லாஹ்விடம் கேட்காவிட்டால் அல்லாஹ் கோபப்படுகிறான். இன் அல்லாஹ் ஹய்யுன் கரீம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன், தாராள தன்மை உள்ளவன். எந்த அளவுக்கு தாராள தன்மை உள்ளவன் என்றால், ஒரு அடியான் தன்னுடைய இரண்டு கரங்களையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி விட்டால், எஸ்தஹி அன் யருத்தஹுமா சிஃப்ரா, அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் நிறைய கேட்க வேண்டும். வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே உன்னிடம் வந்து என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், உன்னிடம் வருகிறார்கள் வந்து என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்கள், கேட்டால் நீ சொல்லு, ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறான். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், ஒருவர் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். அவர்கள் என்னிடத்தில் கேட்கட்டும், என்னை ஈமான் கொள்ளட்டும் என்று அவர்களுக்கு நீ சொல்லி அனுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா பேசுகிறார். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சடைவடையக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது. சிலரை பார்க்கிறோம் துவா கேட்பதே கிடையாது. இப்போ துவாவை பொறுத்தவரையில் சில விதத்தான முறைகள் இருக்கின்றன. உதாரணமாக ஃபரலான தொழுகைகளுக்கு பிறகு கூட்டாக துவா செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. ஃபரலான தொழுகைகளுக்கு பிறகு இமாம் துவாவோத மாமூமுங்கள் உட்கார்ந்து ஆமீன் சொல்லுகிற நடைமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் இருக்கவில்லை, சஹாபாக்களிடத்திலும் இருக்கவில்லை, இமாம்களும் கூட அதை அறிமுகப்படுத்தவும் இல்லை, ஆர்வப்படுத்தவும் இல்லை. இது பிற்பட்ட காலத்தில் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிதஅத் ஆகும். இப்போ கூட்டு துஆ பிதஅத் என்பதனால் துஆவே இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் இல்லை. சில சகோதரர்கள் இந்த பிரச்சாரத்தை தவறாக புரிந்து கொண்டு துஆ கேட்பதையே அவர்கள் ஒரு பொடுபோக்கான விஷயமாக ஆக்கியிருப்பதை பார்க்கிறோம். அப்போ துஆ கேட்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. இப்போ நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தால் தௌஹீதை பேசுகிற இடங்கள், ஷிர்கை கண்டிக்கிற இடங்களிலெல்லாம் துஆ தான் சொல்லப்படுகிறது கூடுதலாக. என்றால் துஆவின் மூலம்தான் ஒரு மனிதன் தான் அடியான் என்பதை பிரதானமாக புரிந்து கொள்கிறான். நான் அல்லாஹுடைய அடிமை, என்னால் முடியாது, எனக்கு சக்தி இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்கிற இடம் பிரார்த்தனை தான் என்பதை நாம் புரிய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனைகளை சஹாபாக்கள் அறிந்து நமக்கு அறிவித்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள்.
அவ்வாறான சஹீஹான துஆக்கள் ஏராளமானவற்றை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. உண்மையிலே முடியுமான அளவு அந்த துஆக்களை அறிந்து பாடமிட்டு ஓதுவது என்பது மிகப்பெரிய ஹைராகும், மிகப்பெரிய பாக்கியமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கிற நிலை வரைக்கும் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக சுஜூதிலே நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். அத்தஹியாத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அதுபோல தொழுது முடிந்த பிறகு துஆ செய்திருக்கிறார்கள். அவ்வாறே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுது விட்டு சூரியன் உதிக்கிற அந்த இடைவெளிக்குள் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். மாலையிலே அசரிலிருந்து மஹ்ரிப்புக்கு இடைப்பட்ட நேரத்தில் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். அதேபோல அவர்கள் இரவு தூங்க செல்லுகிற போது நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளின் போதும் துஆ செய்திருக்கிறார்கள். திருமணம் முடிக்கிற போது அல்லது திருமணம் முடித்து கொடுக்கிற போது, அதே போல ஒரு வலிமாவிலே கலந்து கொள்கிற போது, டொய்லெட் பாத்ரூமுக்கு போகிற போது, சந்தைகளுக்கு போகிற போது, ஒரு வேலையை ஆரம்பிக்கிற போது, ஏன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது என்று பல நிலைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆக்கள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே அந்த துஆக்கள் பதிவு செய்யப்பட்ட நிறைய புத்தகங்களை இன்று நாம் காண முடிகிறது. அந்த புத்தகங்களில் ஒரு நல்ல சிறந்த புத்தகம் இன்று நிறைய இடங்களிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஒரு அறிஞர் தொகுத்த புத்தகம், ஹிஸ்னுல் முஸ்லிம் என்று சொல்லி. இது இப்போது நிறைய புத்தக கடைகளிலும் நிறைய இடங்களிலும் ஹஜ் உம்ராவுக்கு போகிற நேரத்தில் ஏர்போர்ட்டிலும் கூட தருவார்கள். அதில் அது ஹிஸ்னுல் முஸ்லிம், பிரார்த்தனை பேழை, முஸ்லிமின் அரண் என்கிற பெயர்களில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில பலவீனமான துஆக்கள் இருந்தாலும் பெரும்பாலான துஆக்கள் அதில் இருப்பது சஹீஹான துஆக்களாகும். எனவே அந்த புத்தகங்களை எடுத்து பாடமிட்டு அல்லது அதை கையில் வைத்து கொண்டு அந்த துஆக்களை ஓதுகிற நடைமுறை நம்மிடம் வர வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹொத்துபாவிலும் ஒரு சில முக்கியமான துஆக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடைப்பிடிப்பதற்காக அதிலே ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, நம் எல்லோருக்கும் பாடமான துஆவும் கூட, அல்லாஹும்ம ரப்பனா ஆதினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனதன் வகினா அஸாபன்னார். இது குர்ஆனில் ரப்பனா ஆத்தினா என்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனதன் வகினா அஸாபன்னார் என்று முன்னுக்கு அல்லாஹும்ம என்பதை சேர்த்து ஓதுவார்கள். சுப்ஹானல்லாஹ், இதை சஹாபாக்கள் நோட்டமிட்டு வந்து சில சஹாபாக்கள் எப்போது துஆ கேட்க போனாலும் இந்த துஆவையும் சேர்த்து கொள்வார்கள். எப்போ துஆ கேட்டாலும் இந்த துஆவையும் அவர்கள் அந்த துஆவிலே இணைத்துக் கொள்வார்கள். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இதில் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ரப்பனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே, ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா, எங்களுக்கு உலகத்தில் நன்மையை நல்லதை தருவாயாக, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையும் நல்லதையும் தருவாயாக, வகினா அஸாபன்னார், நரக நெருப்பு நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இதுதான் அந்த துஆ. ஆனால் இது ஜவாமிஉல் கலிம் என்று சொல்வார்கள். ஜவாமிஉல் கலிம் என்று சொன்னால் சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்தது. சிம்பிளான 4-5 வார்த்தைகள், ஆனால் அதில் இருக்கிற கருத்து முழு தீனையும் உள்ளடக்கியது, முழு உலகத்தையும் உள்ளடக்கியது, முழு ஆகிரத்தையும் உள்ளடக்கியது. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு நலவை தருவாயாக. என்ன நலவு? தீனிலே நலவை தருவாயாக, எங்களுடைய மார்க்கத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய குடும்பத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய உடலில் நலவை தருவாயாக, எங்களுடைய விவசாயத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய வியாபாரத்தில் நலவை தருவாயாக, எங்களுடைய கல்வியிலே நலவை தருவாயாக. எல்லா நலவையும் கேட்கிற ஒரு துஆ தான் இது. ரப்பனா, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா, அடுத்தது வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் நலவை தருவா. மறுமை என்பது எப்போது ஸ்டார்ட் ஆகிறது? மௌத்தானதிலிருந்து மறுமை ஸ்டார்ட் ஆகிறது. அப்போ மௌத்தானதிலிருந்து நலவை தருவாயாக, கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக.
கபருக்குள்ளே கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கை இலகுபடுத்துவாயாக, கபரை விசாலமாக்குவாயாக, கபரை சூன பூஞ்சோலைகளில் ஒன்றாக ஆக்குவாயாக, மறுமையிலே எழுப்புகிற போது உன்னுடைய அரசின் கீழ் நிழல் படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, மறுமையிலே நீ கேட்கிற கேள்விகளையும் எனக்கு நீ இலகுபடுத்துவாயாக என்கிற எல்லாமே அதற்குள் வருகிறது. இறுதியாக வக்கீனா அஜாபன்னார், நம்முடைய அல்டிமேட் டார்கெட், ஒரு முஸ்லிமுடைய ஆக உயர்ந்த கட்ட லட்சியம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. நரகத்திற்கு நாம் எக்காரணம் கொண்டும் நுழைந்து விடக்கூடாது. நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யாரும் போய்விடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த நரகம் போய்விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை, நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய முயற்சி, நம்முடைய தியாகம் எல்லாமே அதற்காகத்தான். அதையும் கேட்கிறோம், வக்கீனா அஜாபன்னார். உண்மையிலே ஈஸியான ஒரு துவா, பாடமான ஒரு துவா. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுகிறோமா, ஓதுகிறோமா? சுஜூதிலே ஓதலாம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனா அஜாபன்னார் சுஜூதில் ஓதலாம். அத்தஹியாத் ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு ஓதலாம், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனா அஜாபன்னார். தஹஜ்ஜத் தொழுது விட்டு துவா கேட்டு கொண்டிருக்கிறோம், அந்த துஆவில் சேர்த்து கொள்ளலாம், அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கீனா அஜாபன்னார். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனால் தவாப் செய்வோம். தவாப் செய்கிற போது ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கும் இடையில் வரக்கூடிய அந்த கேப், ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அஜாபன்னார் என்று ஓதுவது சுன்னத். அதல்லாமல் ஒவ்வொரு சுற்றிலும் ஓதலாம், சாய் செய்யும் போது ஓதலாம், பிரயாணத்தில் இருக்கும் போது ஓதலாம். ஆனால் நமதுக்குரிய முக்கியத்துவத்தை உணராத காரணத்தினால் எல்லோருக்கும் பாடமாக இருந்தும் நாம் ஓதாமல் இருக்கிற ஒரு துவாவாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல் அன்புள்ள சகோதரர்களே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான துவா. அவர்கள் சொல்லுகிறார்கள், மகளே ஃபாத்திமாவே, காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை நீ தொடர்ந்து ஓதிக்கொண்டு வா என்று சொன்னார்கள். என்ன துவா என்றால், யா ஹய்யு யா கையூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் اللهم اصلح لي شاني كله ولا تكلني الى نفسي طرفه عين. ابو داوود ترمذي نسائي போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. يا حي يا قيوم برحمتك استغيث. يا حي என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர், قيوم என்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். அல்லாஹ்வை அழைக்கிறோம். يا حي என்றால் உயிரோடு இருப்பவன், யா கையூம் என்று சொன்னால் நிலையாக இருப்பவன், உயிரோடு இருப்பவனே, நிலையாக இருப்பவனே, பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ், உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன். சுபஹானல்லாஹ், அது ஒரு கெஞ்சுகிற ஒரு தன்மை. இது அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக மன்றாடுகிற ஒரு ஒரு ஸ்டைல். பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கையூம் பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். எதுக்கு உதவி தேடுகிறேன்? என்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடம் உதவி தேடுகிறேன். அதான் இதுவும் ஜவாமியுல் கலிம் என்கிற சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்த ஒரு துஆ. என்னுடைய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. எனவே என்னுடைய தொழிலிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே உன்னுடைய உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன், என்னுடைய விவசாயத்திலே உன்னுடைய தொழிலை எதிர்பார்க்கிறேன், உதவி எதிர்பார்க்கிறேன், என்னுடைய நோயிலே உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன் என்று, யா ஹய்யு யா கையூம் பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ் அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ்,
யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அயின், வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அயின், ஒரு செகண்ட் கூட என்னை நீ உன்னுடைய உதவி இல்லாமல் விட்டு விடாதே. சுபஹானல்லாஹ். வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃப தர்ஃபத அயினா கஞ்சு முற்ற டைம், ஒரு செகண்ட் கூட உன்னுடைய உதவி இல்லாமல் என்னை நீ விட்டு விடாதே, உன்னுடைய உதவி எனக்கு தேவை. ஒரு ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட, ஒரு ஷாப்பிங் பேக்கில் உள்ள ஒரு பொருளை தூக்குவதாக இருந்தால் கூட உன்னுடைய உதவி எனக்கு தேவை. நான் பைக்கில் செல்ஃபி ஸ்டார்ட் அடிப்போதோ அல்லது கிக்கரில் ஸ்டார்ட் அடிப்போதோ உன்னுடைய உதவி தேவை, இல்லாமல் என்னால் முடியாது. அப்போ உன்னுடைய நான் என்னிடத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் இயலாமைகளை காரணமாக வைத்து யா அல்லாஹ் நீ என்னை கைவிட்டு விடாதே, உன்னுடைய உதவியை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். ஒரு அற்புதமான துஆவா இல்லையா? இதை எப்போ ஓதுறது? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதச் சொன்னார்கள். எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? சிம்பிள் துவா. பெரிய நீண்ட துவாக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவும் இல்லை, உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு புதிய துவாவை சொல்லவும் இல்லை. இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தைகள், ஆனால் எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வியாகும். யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் அல்லாஹும்மா அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத அயின். காலையில் என்று சொன்னால் ஃபஜ்ரிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள டைமில் இப்போ அதை ஓதிக்கொண்டால் ஓகே. மாலை என்று சொன்னால் அசர தொழுததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள டைமில் எப்போது ஓதிக்கொண்டாலும் சரி. அப்போ இந்த துஆவையும் பாடமாக்கி நாம் ஓதுவது உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான ஏராளமான துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவ்வாறான துஆக்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாளாந்தம் நாம் எடுத்து பார்த்தால், ஒவ்வொரு பகுதியாக பார்க்கிற போது இதை மட்டும்தான் அவர்கள் செய்திருப்பார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. இப்போ திக்ர் என்கிற பகுதியை எடுத்தால் திக்ர் வர துவா வர, திக்ர் என்கிற பகுதியை எடுத்தால் முழுக்க முழுக்க என்ன திக்ர் தான் செய்து கொண்டிருந்தார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு திக்ர். குடும்ப வாழ்க்கை என்கிற பகுதி எடுத்தால் குடும்ப வாழ்க்கை தான் முழுக்க அவர்கள் கவனம் செலுத்தினார்களோ என்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம். சமுதாய பணிகள் என்று எடுத்தால் முழுக்க முழுக்க சமுதாய பணிகளில் தான் அவர்கள் ஈடுபட்டார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம், ஒரு முஜிசத். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரார்த்தனைகள், சுபஹானல்லாஹ், எவ்வளவோ துஆக்களை அவர்கள் நாளாந்தம் ஓதிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களை படிக்கிற போது நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்த ஒரு துஆ, அதிலும் குறிப்பாக ஃபரலான தொழுகைகளுக்கு பிறகு அவர்கள் ஓதி வந்த ஒரு அருமையான துஆ இருக்கிறது, எல்லோருக்கும் தேவையான ஒரு துஆ. اللهم اني اعوذ بك من الجبن والبخل، اللهم اني اعوذ بك من الجبن والبخل، واعوذ بك من ان ارد الى ارذل العمر، واعوذ بك من فتنه الدنيا، واعوذ بك من فتنه القبر. نال شيء نال وارتي. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுனி வல் புகல், இது ஒன்று. அடுத்ததாக வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர், அடுத்தது வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் ஃபித்னத்தில் துன்யா, நாலாவது வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் கபர். உண்மையிலே இந்த துஆ
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஓதி வந்தார்கள் என்பதை சஹீஹ் முஸ்லிமிலே, இது சஹீஹ் புகாரியிலே நாம் பார்க்கிறோம். இது போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த துஆவினுடைய அர்த்தம் மிக ஆழமானதாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன், யா அல்லாஹ் உன்னிடம் கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கோழைத்தனம், ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோழையாக இருக்கக்கூடாது. அறிவுபூர்வமானவனாக, நாகரிகமானவனாக, அஹ்லாக் உள்ளவனாக, சட்டங்களை மதிக்கக்கூடியவனாக இருக்கிற அதே நேரத்தில் அவன் துணிச்சலானவனாகவும் தைரியம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறான், கலாகதிரை நம்பியிருக்கிறான், மறுமையை நம்பியிருக்கிறான், அதே போல மலக்குகள், வேதங்கள், ரசூல்மார்களை நம்பியிருக்கிறான். கலாகதிரை நம்பியிருக்கிற, அல்லாஹ்வை நம்பியிருக்கிற ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் தெளிவோடும் உறுதியோடு இருப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு நடக்காது, ஒருவன் எனக்கு அடிக்க முடியாது, என்னை காயப்படுத்த முடியாது, அல்லாஹ் நாடாமல். இந்த அகீதாவை, இந்த கொள்கையை சிறு பருவத்திலிருந்து சஹாபிய சிறுவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகட்டி வந்தார்கள். ஒரு சிறிய சஹாபியை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக்க கலிமாத், சிறுவனே நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்லித்தர போறேன். இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் காண்பாய். இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள், என்ன அவன் தான் கனி, அவன் தான் தர முடியுமான சக்தி உள்ளவன். எனவே நீ மனிதர்களில் தங்கி இருந்து பழகாதே, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, இது பேரண்ட்ஸுக்கு ஒரு வழிகாட்டல். நீ உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் போய் உதவி கேள். கொஞ்சம் அகீதாவுடைய பெரிய ஒரு பேசை, ஒரு அடிப்படையான விஷயத்தை போடுகிறார்கள். அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமாத், சிறுவனே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முடியுமா? அவர்களால் முடியாது. உலகமே ஒன்று சேர்கிறது, ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், எம்பிக்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள், முடியாது. அப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர, சுபஹானல்லாஹ். அதே போல இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நினைக்கிறது, அதுவும் நடக்காது. அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர, ருஃபியத்தில் அக்லாம் வ ஜஃபத்தி சுஹஃப், பேனாக்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. இந்த அகீதாவை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஸ்ட்ராங்காக போட்டு வளர்ப்போமாக இருந்தால் தைரியசாலிகளாக இருப்பார்கள், கோழைகளாக இருக்க மாட்டார்கள். அப்போ ஒரு முஸ்லீம் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், தைரியமாக வாழ வேண்டும். அதற்காக ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன், கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அதோடு சேர்த்து வல் புகுல், கஞ்சத்தனம். தாரவன் அல்லாஹ், தாராளமானவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும், தயாளத்தன்மை உள்ளவன், ஜெனரஸ் என்று சொல்லுவோமே, அந்த ஜெனரஸாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். நாளைக்கு வேணும், நாளை அன்றைக்கு வேணும், சேர்த்து சேர்த்து வைக்கிறது, அவர் சாப்பிட்றதும் இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதும் இல்லை, அனுபவிக்கிறதும் இல்லை, எல்லாம் பேங்க்லேயும் நிலமாகவும் வேறு சொத்துக்களாகவும் அப்படியே இருக்கும். சதக்கா கேட்டால் கிடையாது. மல்டி பில்லியனராக இருப்பார், சதக்கா கட்டு போனால் 1000 ரூபா, 10000 ரூபா, கூடினா 1 லட்சம், அவருக்கு முடியும் 1 மில்லியன் சதக்கா கொடுக்க. ஆனால் கஞ்சத்தனம், வாப்பா பிள்ளை காசிரிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டார். நிறைய கணவன்மார் இருக்கிறார்கள், சுபஹானல்லாஹ், மனைவியுடைய விஷயத்தில் பஹீல், கணக்கு பார்த்து பார்த்து கேட்ட நியாயங்கள் சொல்றது. இந்த புகுல் என்கிற கஞ்சத்தனம் மூமினிடம் இருக்கக்கூடாத ஒரு, அதுக்காக வீண்விரயம் செய்யுங்கள், ஆடம்பரம் செய்யுங்கள் என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை. தாராள தன்மை உள்ளவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். எனவே டெய்லி துவா கேளு, 5 வக்தும் கேளு, என்ன அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுன்,
வல் புகல். இரண்டாவதாக வஅஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமுர். சுபஹானல்லாஹ், தள்ளாத வயதுக்கு முதுமையிலும் அந்த மோசமான முதுமையை அடையாமல் என்னை பாதுகாத்து விடு. அன்புள்ள சகோதரிகளே, உண்மையில் இது ஒரு தனி தலைப்பில் பேச வேண்டிய ஒரு விஷயம். இது இந்த எல்டர்ஸ் சைக்காலஜி. இன்றைக்கு எல்லாரும் பேசுகிற என்ன, ஸ்கூலில் படிப்பிக்கிறாங்க சில்ட்ரன் சைக்காலஜி. டீச்சர்ஸுக்கு சில்ட்ரன் சைக்காலஜி தான் எல்லாரும் விரும்பி ஒரு பாடமாக எடுப்பார்கள். சிறுவர் உளவியல், சின்ன பிள்ளைகள் உள்ள கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் அதே போல முதியோருடைய உளவியலும் கடுமையாக கவனிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் முதுமை அடையும் போது நிறைய மன உளைச்சல்களுக்கு அவன் உள்ளாகிறான். அரசாங்கமும் கைவிட்டுரும். என்ன சொல்லுது, இது பிறகு 60 வயசுக்கு பிறகு 65 வயசுக்கு பிறகு நீஞ்ச லாயக்கு இல்லை, நீ வீட்டுக்கு போ, பென்ஷனை கொடுத்து அனுப்புது. சமூகத்தில் உள்ளவர்கள் அவர் ஒரு வைஸ் மேன், அவர் ஒரு நல்ல அனுபவசாலி, ஒரு முதிர்ச்சியான மனிதர் என்று கூப்பிட்டு அவரை பயன்படுத்துதான்னு கேட்டால் வீட்டை பிள்ளைகளை என்ன சொல்லுது, அப்போ உங்களுக்கு இப்போ வயசு போயிடுது, நான் பேசுறது உங்களுக்கு விளங்காது. இப்படி பிள்ளைகள் ஒதுக்குகிறார்கள், மனைவி ஒதுக்குகிறார், பெரிய மனைவி உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். அப்போ அலைந்து திரிவார்கள், யாராவது கூப்பிட மாட்டாங்களா, யாராவது பேச வர மாட்டாங்களா. இதிலும் அடுத்த கட்டம் இருக்க, முதுமையில் உள்ள முதுமை. ஒரு 60 வயதுக்கு பிறகு அரசாங்கம் நினைக்கிது முதுமைன்னு தான் பென்ஷன் போடுங்கன்னு சொல்லுது. அந்த முதுமையில் ஏற்படுற முதுமை ஒன்று இருக்கிறது, அறுதல் உமர். அந்த நிலைக்கு போகும்போது மூளையில் உள்ள செல்கள் எல்லாம் பலவீனம் அடைந்து அவர் ஒரு புத்தி பேதலிப்புக்குள்ளாகுவார். இம்பலன்ஸ்ட், சமநிலையை அவர் இழப்பார். அப்படி இழக்கிற நேரத்தில் இஸ்லாம் அவரை அனுசரிக்கிறது. மிக இந்த உலகத்தில் இந்த எல்டர் சைக்காலஜியை பற்றி குர்ஆனை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட மிக தெளிவாக பேசியார் இருக்க மாட்டார்கள் நினைக்கிறேன். பாருங்க, நீங்க அந்த குர்ஆனிலே அல்லாஹ்வு தஆலா தௌஹீதை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான வசனம், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் என்று சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லணும் உண்டு நம்ம எதிர்பார்ப்போம், ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லணும். ஆனால் என்ன சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹு அக்பர், உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, இளமையான பெற்றோராக இருந்தாலும் சரி, முதுமையான பெற்றோராக இருந்தாலும் சரி, பெற்றோரோடு நீ நல்ல முறையில் நடக்க வேண்டும். அல்லாஹ்க்கு அடுத்தது பெற்றோர் தான் உனக்கு. அனிஷ்குர்லி வலி வாலிதை, இன்னொரு இடத்துல சொல்றான், நீ எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும், உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்க்கு அடுத்தது பெற்றோர். இதில் வபில் வாலிதைன் இஹ்சானான்னு சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சைக்காலஜி பேசுகிறான், இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, மனிதனே உன்னுடைய பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது, அவர்கள் ரெண்டு பேருமோ அல்லது ஒராளோ முதுமையை அடைந்து விட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களை பார்த்து நீ சீ என்று சொல்லாதே. உஃப்ன்றது அரபியல் வெளிநாட்டில் ஹவுஸ்களில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த பேசிட்டு போகலாம் அரபியல் உஃப்ன்னு உஃப்ண்டான நம்முடைய பாஷையில் வாயப்புத்து, வாயை மூடு பேசாத என்றது தான் அந்த உஃப். நம்ம தமிழில் சொல்லக்குள்ள அதை சீண்டு மொழி பெயர்க்கிறோம். அம்மா அப்பா பார்த்து வாய மூடுங்கன்னு சொல்லப்படா. வலா தகுல் லஹுமா உஃப், ஏன் சொல்கிறானா அல்லாஹ் ஸ்பெஷலாக அவர்கள் முதுமை அடைந்த பிறகுண்டு. முதுமை அடைந்ததுக்கு பிறகு அவங்க நினைப்பாங்க, நான் தான் உன்னை வளர்த்தது, நான் தான் உன்னை ஆளாக்கினது, நான் எவ்வளோ அனுபவசாலி, அப்போ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடைந்திருப்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். எனவே பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமில்லாத விஷயங்களை பேசுவார்கள். அந்த நேரத்தில் நீ அவர்களுடைய உளவியலை அனுசரிக்க வேண்டும். நீ வாய மூடுங்க அல்லது வா பழுமிட்டு போங்க என்று சொன்னால் அவர் நொந்து போவார். வலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹருஹுமா, சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து குறுக்கிடுவார்கள். உன்னுடைய மனைவி உன்னிடம் குறை சொல்லுவார்கள், உன்னுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்லுவார்கள், உன்னுடைய பிள்ளையோடு அவர் போட்டி போடுவார், உன்னுடைய பிள்ளையின் மீது பொறாமைப்படுவது போன்று அவர் நடந்து கொள்வார்.
உன்னுடைய மனைவி அழக்கூடிய அளவுக்கு அவர் நடந்து கொள்வார், அந்த நேரத்தில் நீ பலன் சிலந்து விடாதே. நீ நிதானமாக இரு, உன்னுடைய பெற்றோரை நீ துரத்தி விடாதே. அவர்கள்தான் இந்த உலகத்தில் நீ இன்று மனிதனாக நிற்பதற்கு காரணமே அவர்கள்தான், உன்னுடைய மனைவி அல்ல. எனவே உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய வீட்டில் இருந்து நீ துரத்தி விடாதே. வலா தன்ஹரூமா. அது மட்டுமல்ல, இந்த வயதை அவர்கள் அடைகிற போது அவர்கள் உன்னிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும், அவர்களோடு நீ பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். எனவே வஹ்ஃபிர் லஹுமா ஜனாஹஸ்ஸுல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு அன்பு பணிவு இரக்கம் என்பதை நீ காட்டு, உன்னுடைய இரக்கை அவர்களுக்கு தாழ்த்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை அல்லாஹு தஆலா மிக கடுமையாக நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறான் என்று. இந்த முதுமை என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு ஒரு சோதனையான கட்டம். அதிலும் முதுமையை இரண்டாக பிரிப்பார்கள். அந்த முதுமையில் கடுமையான முதுமை, அந்த முதுமைக்கு போனால் நீ நோன்பு குடிக்க தேவையில்லை. இஸ்லாம் சொல்லுது, உன்னோட வசதி இருந்தா ஃபிதியா கொடுத்துட்டு போ, இல்லைன்னா அதுவும் தேவையில்லை. நீ நின்று தொலையலும்டா, நின்று தொலை இல்லாட்டி உட்கார்ந்து தொழு. அப்படி உன்னால் தொழவே முடியலைன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை இல்லை உனக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீமீன். அவனுடைய ஹிக்மத், அவனுடைய படைப்பில் உள்ள அவனுடைய அந்த தன்மைகள் எவ்வளவு அழகாக அல்லாஹு தஆலா டிசைன் பண்ணி எவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்கிறார் என்று பாருங்கள். இப்ப இந்த முதுமையான வயதுக்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய நிலையாகும். நம்ம துஆ கேட்கணும், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமுர். அதே போல அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா, உலகத்தில் உள்ள சோதனைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபுல்லாக ஃபித்னா உலகத்தில் இன்றைக்கு ஃபித்னா எப்படி வெளிப்பட்டிருக்கிறது? ஃபித்னுன் தமூஜு கமூஜில் பஹர், கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வீசும் என்று சொன்னார்கள். அப்படித்தான் ஃபித்னா வீசுது. ஃபித்னாவை பார்த்துட்டு சொல்லுவானா ஹாதிஹி ஹாதிஹி என்று. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த ஃபித்னா இதுதான் இதுதான் என்று சொல்லுவானாம். துரக்கிகு பஅதுஹா பஅதா, ஒரு ஃபித்னா வர அடுத்த ஃபித்னா வந்து பழைய ஃபித்னாவை சிம்பிளாக்கிருமன்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நேற்று ஒரு ஃபித்னாவை பார்த்து இப்படி கண் புருவமெல்லாம் உயர்த்தி சுப்ஹானல்லாஹ் இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லும்போது, இன்றைக்கு நடக்கிற ஃபித்னாவால் நேற்றைய ஃபித்னா சிம்பிளாகிவிடும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அப்படியான ஃபித்னா வலது முடது முன்னாலும் பின்னாலும் ஃபித்னா வீசிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த துஆ மிக முக்கியமானதாகும். அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா. அதே போல் நம்ம மௌத்தாகுவது கன்ஃபார்ம், முதல் சந்திக்க போகிற இடம் கபர். அதனால தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு இமோஷன் ஆக மாட்டாங்களாம், அழுவார்கள். ஆனால் கம்பேர் பண்ணும்போது கபரை பற்றி பேசுகிற நேரத்தில் கடுமையாக அழுவார்கள். ஏன் என்று கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னால், ஃபஸ்ட்டாக ஒரு மனிதன் சந்திக்க போகிற இடம் கபர் தான். அதற்குள் இருக்கிற ஃபித்னாவில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எல்லாமே ஈஸி தானே. கபருக்குள்ள கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டானுண்டா, நிம்மதியாக தூங்க போகிறான், மஹ்ஷரில் போனால் அர்ஷிக்குள்ள நிழல் கிடைக்க போகுது, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு இலகுவாக போகிறது. கபருக்குள்ளே மாட்டினா தான் உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ளே வேதனை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறகு மஹ்ஷரில் எழுப்பினது பிறகு நம்மளோட நிலைமை எப்படி இருக்க போகுதுன்றது அல்லாஹ் ஆலம். அரிசிக்குள்ள நிழல் கிடைக்குமா, அல்லது சூரிய ஒளி வெப்பத்திலே நிற்க வேண்டி வருமா, அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும் போது என்ன நிலை, சிராத்துன்ற பாலத்தை கடக்கிறதுல நம்முடைய நிலை என்ன என்கிற நிறைய பயங்கரம் இருக்கிறது. எனவே கபருடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்கிறார்கள், தேடுகிறார்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்த இந்த துஆ மிக அற்புதமான ஒரு துஆவாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அல் ஜுபுனி வல் புகுல் வ அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமுர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் கபர். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான துஆக்களை நாம் முடியுமானவரை அறிந்து பாடமிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நாம் எல்லோரும் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.